வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக கன்சிக்யூட்டாக ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க இந்த லேடி வந்து பார்த்து இன்றைக்கி வந்து நாடே இருக்கிற எல்லா பொலிட்டிஷியன்ஸும் வந்து பயப்படுறாங்க என்னென்னவோ சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள்லாம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதனையாக மாற்றிகிட்டு ஒரு லேடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவங்க யாரும் இல்லை வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு இந்து பிராமின் ஃபேமிலியில் பிறந்தவங்க இவங்க அப்பா பேர் வந்து பரமலேஸ்வர் பேனர்ஜி அண்ட் அம்மா பேர் வந்து காயத்ரி தேவி ஓகே இவரோட அப்பா வந்து சரியான ஒரு மெடிக்கல் ஸ்பெஷிலிட்டி கிடைக்காதனால பதினேழு இவரோட பதினேழு வயசுலேயே இறந்து போயிடுறாங்க இறந்து போகிறதுனால அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறப்ப டிகிரி பியூசி படிக்கிறாங்க அப்புறம் பி பேச்சுலர் டிகிரி படிக்கிறாங்க மாஸ்டர் டிகிரி வந்து இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறாங்க ஒரு பிராமின் லேடி அப்புறம் யூனிவர்சிட்டி கல்கட்டாவில் படிக்கிறாங்க அப்புறம் லா டிகிரியும் இவங்க வந்து படிச்சிருக்காங்க ஓகே இவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களோட பதினேழு வயசுலேயே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிச்சுறாங்க அப்போவே அவங்க காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் விங் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை வந்து ஆரம்பித்து அப்போ வந்து மெஜாரிட்டியாக இருந்த அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆட்சியை வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு இதை வந்து தோக்கடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து வெறி வெறி இயங்கு இவங்க தான் இந்த காங்கிரஸில் இருக்கிறதில் இவங்க எப்படி ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஃபேமஸான ஒரு பொலிட்டிஷியன் இருந்தார் இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து கல்கட்டா வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவரோட காரில் மேலே ஏறி இந்த அம்மா வந்து அவருக்கு எகைன்ஸ்டாக வந்து எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக அவங்க காரில் ஏறி நின்று டான்ஸ் போடுறாங்க அதில் மீடியாவோடைய கவனத்தை ஈர்க்குறாங்க கவனத்தை ஈர்க்கிற பிறகு இம்மிடியேட்டாக இவங்களுக்கு வந்து சரி மகிழா காங்கிரஸ் அதான் அந்த மகளிர் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதில் வந்து செக்ரட்டரி போஸ்ட் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இவங்க தான் வந்து மகிழா காங்கிரஸோட செக்ரட்டரியாக வெஸ்ட் பெங்காலுக்கு இருந்திருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இனிவர்களும் வெரி வெரி யங் எம்பி அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது இவங்க தான் யாரை எதிர்த்து இவங்க வந்து போட்டிட்டு ஜெயிச்சாங்கன்னு சோம்நாத் ஜாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட வந்து சபாநாயகராக இருந்தார் பார்லிமெண்ட்டில் அவர் வந்து ஜாதாபூர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்கிறவுடைய அந்த இடத்துல இருந்து இவங்களை தோக்கடிச்சுட்டு இவங்க வந்து வின் பண்ணுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூத் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸுக்கு வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஆகிறாங்க ஆல் ஓவர்க்கு இந்தியாவுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயும் வந்து இவங்க தான் கண்ட்யூட்டாக எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் இவங்க தான் எம்பியை எலெக்ட் பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஆறு அப்புறம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது இப்படி கன்சிக்யூட்டியாக இவங்களோட இது வந்து போயிட்டே இருக்குது இவடைய மினிஸ்டர்ஷிப் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப என்ன இருக்கும்னா நரசிம்ரா ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஃபஸ்ட்டு டைம் மினிஸ்டராக வராங்க அப்போ வந்து இந்த இளைஞர் நலம் மற்றும் பெண்கள் குழந்தைகள் நலம் அந்த மினிஸ்டர் இதுவாகிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அப்போ தான் வந்து மீடியாவுக்கு ரொம்பவும் பரிச்சயமாகறாங்க மக்களுக்கு பரிச்சயமாகறாங்க என்னென்னா அப்போ வந்து சிபிஐஎம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து நிறைய மெஜாரிட்டியாக அங்கே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பரில் வந்து ஒரு பிசிக்கலி டிசேபிள்டு ஒரு பொண்ணை வந்துட்டு சிபிஎம் கேடர் அந்த கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கேடர் வந்துட்டு ரேப் பண்ணிடுறாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ரைட்டஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போயுமே வந்து வெஸ்ட் பெங்காலில் அப்போ சிஎமாக இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு வந்து சிஎம் மசிக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து ரைட்டஸ் பில்டிங்குன்னு பேர் அந்த பில்டிங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நியாயம் கேட்குறாங்க அங்கே வந்து மறுக்கப்படுது அந்த பொண்ணெல்லாம் வந்து திரும்ப போலீஸ் பிடிச்சி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க அப்போ ஒரு சபதம் பண்ணுறாங்க திரும்ப இந்த பில்டிங்கு நான் வந்தால் சீஃப் மினிஸ்டராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணுறாங்க சபதம் பண்ணிவிட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட திரும்ப ஏழாவது மாதம் தொண்ணூற்றி மூணில் கூட பயங்கர ப்ரொட்டஸ்ட்டு எதுக்காகன்னு கேட்குறப்ப அப்போ வந்து ஓட்டர் ஐடி புதுசாக இன்டியூடியூஸ் பண்ணப்பட்ட டைமு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டர்ஸ் ஐடி மட்டும்தான் ஒரே ஒரு ஆவணம் அதை வச்சு தான் ஓட்டு போட முடியும்னு சொல்கிறாங்க இல்லை வேறு ஆவணமும் கட்டாலும் ஓட்டு போடலான்னு இவங்க வந்து கேட்குறாங்க அந்த இதில் வந்து போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேரை வந்து ஷூட் எட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் சம் பிரச்சனை அங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ் தலைவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலை ஒத்து போன பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு பெரிய இது பண்ணாங்க என்னென்னா பார்லிமெண்ட்டில் வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து நிறைவேற்றப்படவர் தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போ வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்பி வந்து என்ன பண்ணுறார் அதுக்கு வேணான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த ஒரு சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்பியோட காலரை பிடிச்சி காலரை பிடிச்சி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கொண்டு வந்து தள்ளி விடுறாங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கண்டிப்பாக உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அவங்க வந்து உமன்ஸுக்காக போராடுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை இன்னமும் அவங்களை வந்து இது வந்து மேலும் வந்து நல்லா ஃபேமஸாக கொண்டு போகுது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி கூட சேர்ந்து ரயில்வே மினிஸ்டர் ஆகிறாங்க அப்போ நிறைய ட்ரெயின்ஸை வந்து ரயில்வே இவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுடைய தாட் என்னென்னா நியர்பை பங்களாதேஷ் நேபாளுக்கு கூட என்ன பண்ணும் ட்ரெயினை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திரும்பவும் என்ன பண்ண ரெண்டாயிரத்தில் வந்து பெட்ரோல் நிறைய ஏறிடுச்சு ரேட் ஏறிடுச்சின்றதுக்காக ரயில்வேலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ரிசைன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வச்சு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தெஹல்கா ஊழல்னு சொல்லிட்டு நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால அதுலேருந்தும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி நாலில் திரும்ப எகைன் பிஜேபி கூட சேர்ந்து மினிஸ்டர் ஆகிறாங்க எங்கே இந்த கோல் அண்டு மைன்ஸ் சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறைக்கு மினிஸ்டர் ஆகிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி கூட சேர்ந்துட்டு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களுடைய பார்ட்டி வந்து ஆல்ரெடி வந்து முனிசிபாலிட்டி கல்கட்டா முன்சிபாலிட்டியை வந்து வச்சுருந்தாங்க வச்சுருந்தா மீன்ஸ் எலெக்ஷன் வின் பண்ணி வச்சுருந்தாங்க அது அந்த டைமும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் போயிடுது எலெக்ஷனில் இதுவாகிடுது ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் போடுறாங்க ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்த கிட்டத்தட்ட பாதி எம்எல்ஏஸ் கூட தோற்று போயிட்றாங்க ரொம்பவும் கட்சி இருக்குமா இருக்காதா திரும்ப மேலே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையில் இருக்குது இவங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க மேலே எம்பி வந்து ரிசைன் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்து திரும்ப மக்களுக்கான போராட்டத்தை எடுக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சில லேண்டை வந்து எடுத்து ஒரு சலீம் குரூப்புன்னு சொல்லி இந்தோனேஷியா குரூப்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதை எடுத்து போராடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சிங்கூர் போராட்டம் இதுதான் வந்து ஒரு பெருசு ஏன்னா டாடா மோட்டார்ஸோட ஒரு இது ஆயிரம் ஏக்கரை வந்து நேனோ பிளான்ட் அந்த நேனோ கார் அந்த தயாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குது அதை வந்து வாபஸ் வாங்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் போராடுறாங்க கவர்மெண்ட் வந்து விட்டு கொடுக்குற தெரில கடைசியாக இருபத்தி ஆறு நாள் வந்து பட்டினி போராட்டம் அதான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை இருக்கிறாங்க இருந்து அந்த டைமில் வந்து அப்துல் கலாம் வந்து நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்தார் மன்மோகன் சிங் இருந்தார் அப்துல் கலாமே கூப்பிட்டு ஜனாதிபதியை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னதினால அதன் பிறகு அந்த டாடா மோட்டார்ஸோட லேண்டு ஆயிரம் ஏக்கர் கொடுத்தது ரிட்டர்ன் பண்ணப்பட்டது அந்த போராட்டம் வந்து வாபஸ் பண்ணப்பட்டது இது மாதிரியான இந்த ஒரு சிங்கர் போராட்டம் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னைக்கு வந்து மூணு டைமு எம்எல்ஏவாகவும் இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இந்த சிங்கூர் போராட்டம் இருந்தது அப்புறம் நந்திகிராம் போராட்டம் சொல்லிட்டு இன்னொரு போராட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் இது வந்து பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து அதே சலீம் குரூப் இந்திய நேஷிய குரூப்புக்காக கொடுக்குறதா இருந்தது அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினாலு பேர் இறந்து போயிட்டாங்க ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரேப் பண்ணப்பட்டது நிறைய கலவரம் வந்தது அந்த சீட்லேயும் அந்த டைம்லையும் இவங்க வந்து போராட்டம் பண்ணி மக்களுக்காக நின்று வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற சீட்டில் இவங்க காங்கிரஸ் ரெண்டு பேரும் வின் பண்ணி இருபத்தி ஆறு சீட்டு வின் பண்ணாங்க திரும்பவும் செகண்ட் டைம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப ரயில்வே மினிஸ்டர் கிடைக்கிது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் திரும்பவும் கொல்கட்டா முனிசிபாலிட்டியை திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ எலெக்ஷனை நிற்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆட்சியை வந்து அகற்றிட்டு இந்த அம்மா வந்து இது பண்ணுறாங்க இவங்க நிறைய புரட்சி நிறைய பண்ணியிருக்காங்க துரந்த எக்ஸ்பிரஸ்லாம் இவங்க விட்டது தான் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி இருபத்தி ஏழு இந்த சீட்டை நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு இவங்க கட்சி மட்டுமே வின் பண்ணிச்சு அதில் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு மீதி இருக்கிறது வந்து வின் பண்ணியிருந்தாங்க இது வந்து என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபஸ்ட்டு டைம் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் ஆகிறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒரு ஒரு பெரிய அட்வான்ஸ் என்னென்னா ஒரு நல்ல இது நாடியான்னு ஒரு டிஸ்ட்ரிக்கு அதை வந்து ஓப்பன் டிஃபேஷியேஷன் ஃப்ரீ டிஸ்டிக் அதான் வந்து திறந்தவெளி மல கழிப்பிடம் இருக்கும் அது மாதிரி இல்லாத ஒரு மாவட்டமாக அந்த இதை வந்து அணி அணி அறிவித்து யூனிசெஃப்ஸ் வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்பி எலெக்ஷன் அதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டுக்கு இரநூத்தி பதினோரு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டில் இரநூத்தி பதிமூணு சீட்டு அப்பப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் இந்த சாரதா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் சொன்னாங்க நிறைய ஏமாற்றிட்டாங்க இதில் வந்து அவங்களுக்கும் தொடர்புலாம் இருக்குதுன்னு அதே மாரி மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போயும் வந்து வந்து காங்கிரஸ் இந்த டாக்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டுக்கான இந்த போராட்டத்தில் இப்பயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை சால்வ் பண்ணியும் மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி நடை போடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஓகே அவங்களுடைய அந்த வீரத்துக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் ஒரு பெண் வந்து தனி மனிதியாக இவ்வளோ அளவுக்கு சமாளித்து போராட்டத்தை கன்சர்யூட்டிவாக வந்து மூணு டைம் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதை தாண்டி இருக்கிற மம்தா பானர்ஜி தான் வந்து வங்காளத்தினுடைய பெண் புடி அப்படின்னு சொல்லி வைக்கப்படுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்